ஹாய் கைஸ், வெல்கம் டு டைம் தமிழ் டிவி டபிள்யூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, டிராகன் பால் டைமா அப்படின்ற அனிமே சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் ஒய்டி சேனல் வந்து ஆரம்பித்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமே டிராகன் பால் வந்து நான் தமிழ் டப் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் கார்டன்டில் கொண்டு வந்துட்டாங்க, நான் அது வந்து ஏதோ கேனத்தனமாக பண்ணிருந்தேன் அப்போ தமிழ் டப், அதனால தான் அனிமே தமிழ் டிவி டபுள், அதாவது டிராகன் பால் டபுன்னு வச்சுருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் போய் ஃபஸ்ட்டு டிராகன் பால் வந்து ஆரம்பித்து அப்புறம் மற்ற அனிமே போயிட்டேன். ஸோ இப்போ திருப்பியுமே டிராகன் பால் வந்திருக்கு டைமான்ற பேரில். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஆரிஜினாக போக சொல்கிறேன், முன்னாடியே சொல்லிடுறேன். பூசகா நடக்கும் இல்லையா, ஸோ அந்த பூசகா மையப்படுத்தி தான் இந்த ஸ்டோரி நகரப்போகுது. ஸோ எப்படி இருக்க போக சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் எஸ் பண்ண ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து சீரிஸோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஸோ 7 டிராகன் பால் எர்த்தில் இருக்குது. ஸோ இந்த டிராகன் பால் வந்து நமக்கின் சால கிரியேட் செய்யப்பட்டது. ஸோ இந்த 7 டிராகன் பால் யோனிங் வந்து ஒரு சேர பயன்படுத்தினீங்கன்னா டிராகன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ சென்ட்ரான், ஸோ அதுக்கிட்ட நீங்கள் விஷ் கேட்டிங்கன்னா எது வேணால் அது நடக்கும். மொத்தம் 3 விஷயம் அந்த சென்ட்ரான் கேரண்டீட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் ஓவர். ஸோ இதே ஒரு பிளானெட்டில் தான் யார் வாழ்கிறான்னா, த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான கோகு. ஸோ அவன் சின்ன வயசில் இந்த இடத்துல தான் வாழ்ந்தான். சில வருடங்கள் கழித்து அவனோட அண்ணன் ராட்ஜிச் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருமே இவனும் ஒரு சயன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவால் இவன் வந்து இங்கே காப்பாற்றி சயன் பிளானட்லேருந்து இடத்துக்கு வந்திருக்கிறதும் இவனுக்கு தெரிய வரும். லேட்டராக கோகு வந்து இந்த இடத்துலேயே நிறைய ட்ரைனிங் எடுப்பான், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே கிடச்சாங்க. ஸோ எளிமையாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அவன் நண்பர்களை சேர்த்து இந்த உலகத்துக்கு வந்த ஆபத்தை எல்லாத்தையுமே தடுத்தான், லைக் ஃப்ரீஸா, செல், அதுக்கப்புறம் மாஜின் பூ. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்றதான் இந்த கதை அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னொரு ரியலம் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ரியலம்னா டீமன் ரியலம். ஸோ நம்ம உலகம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேயே ஒரு டீமன் ரியலம் இருக்கும். ஸோ அந்த டீமன் ரியலத்தை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்ம எர்த்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு எப்படி சொல்கிறது, டாக்டர் ஸ்டேஞ்சில் வந்து ஷீல்டு மாதிரி ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ சர்க்கிள் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பேரல் மாதிரி இருக்குது, மந்திர சொற்கள்லாம் எழுதி. ஸோ அது வழியாக ஒரு வீடியோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மாஜின் பூசா காலம் நடக்கிற விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் எந்த ஒரு டைம் லைன் மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, பபிடி வந்து நம்மளோட டீமன் கிங்கான டபுராவை வந்து மயக்கி அவரோட ஸ்பெல்ல வள வச்சிருப்பா இல்லையா. ஸோ அந்த பபிடி மயக்கின அந்த டீமன் கிங் டபுராவை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கு, ஏன்னா டீமன் ரியலம், அதாவது இது வந்து டீமன் வேர்ல்டு, டீமன் வேர்ல்டோட கிங்கு டபுரா. ஸோ அவனை வந்து பபிடி மயக்கி வந்து இந்த மாதிரி அவனோட கண்ட்ரோலில் வச்சிருக்கா. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, ஐயோ பபிடி ரொம்பவே அந்த பபிடி வந்து ஸ்ட்ராங்கானவன், அதுவும் இல்லாமல் டபுரா வேறு சேர்த்துருக்கான், டபுரா ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர், ஏன்னா டீமன் ரியலத்தோட கிங் இல்லையா அப்படின்னு டீமன் ரியலத்தோட கிங்கு மயக்கி வச்சுருக்காங்க சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா டெகசு அப்படின்ற ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பார். ஸோ பார்க்கவே சுப்ரீம் கை மாதிரி இருப்பார். ஸோ அது பக்கத்தில் இருக்க ஒரு குள்ளமோ ஒரு ஆள் இருப்பான். ஸோ அவன் இப்போ கரண்ட்டாக டீமன் கிங்காக ஆகலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு ஆள். டெகேசு வந்து டக்குன்னு எதாச்சியாக பார்க்கவும் அந்த வீடியோவில் அவங்க அண்ணன் ஷின்காயுமே பார்ப்பான், அதாவது சுப்ரீம் காயை பார்ப்பான். உங்கள் அண்ணன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து உங்கள் அண்ணன் மாற்றலுக்கு ஹெல்ப் பண்ணுறானா, அதாவது நம்ம கோகு வெஜிடாவை தான் மீன் பண்ணுறாங்க, மாற்றல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு கடவுளாக வந்து பண்ணுறானா அப்படின்னு. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டெகேசு வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, நம்ம மாஜின் வெஜிடாவும் கோகு சண்டை போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த சண்டை போடுற நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு பயம் வருது, ஏன்னா டபுரா நம்ம ஸ்ட்ராங்குன்னு நினச்சா இவன் அவனை விட கொடூர ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, ரெண்டு பேரும் என்னென்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுக்கு யூஸ் பண்ணுறது மேஜிக்காக, அவனு கையிலேருந்து என்ன லைட்டு மாதிரி வருது அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க வேர்ல்டில் இருக்காங்களா, அதாவதும் அண்ணனோட ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் கிங்குக்கு வந்து பயம் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மாஜின் பூ வந்து வெளியே வந்துடுவான் இல்லையா. ஸோ மாஜின் பூ வெளியே வந்தவும் டபுராவை சாக்லேட்டை மாற்றி சாப்பிட்றதை பார்ப்பானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவும் டபுராவே கதை முடிஞ்சது அப்படின்னவும் டெகோஸ் என்ன சொல்லுவானா, சார் அவன் கதை முடிஞ்சால் நம்மளுக்கு என்ன, அதான் அதனால தானே நீங்கள் டீமன் கிங் ஆகிட்டீங்க, அதனால் சந்தோஷப்படுங்கன்னுவோம், அது பிரச்சனை இல்லை, அதனால் சந்தோஷப்படலாம், ஆனால் நம் டபுராவே கொண்டுட்டாங்களேடா, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்களே, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நம்மளோட டீமன் கிங்குமே பயம் வந்துடும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணுவானுங்கன்னா, வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்மளோட அந்த பூ இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் வந்து அட்டிலியம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூ வந்து உருமாறுவான் பார்த்தீங்களா, ஸோ அதை பார்ப்பாங்க. அதை தாண்டி டிராகன் பாலை பார்ப்பானுங்க. டிராகன் பால்ஸை எடுத்துமே சேர்த்து உயிர்த்தெழு சென்றான் எனக்கு வரங்களை கூட அப்படி சொல்லிட்டு இவனுங்க அந்த ஸ்பெல்லை சொல்லுவானுங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே டெகஸ் வந்து ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுப்பான். ஸோ இப்போ வந்து ஸ்பெல் பண்ணுவோம், அந்த டிராகன் வந்து 3 விஷயம் கிராண்டட் பண்ணுது. ஸோ 3 விஷயத்துமே நிறைவேற்றிட்டு போயிடுது அந்த டிராகன். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வைப்பானுங்க. ஸோ அடுத்தடுத்து கோஹான் கோட்டெங்ஸ் எல்லாமே பூ கூட சண்டை போடுறதையும் பார்ப்பானுங்க. இவ்வளோ இம்மன்ஸ் பவராக இருக்கானுங்களே அப்படி சொல்லிட்டு பயம் வரும். அதை தாண்டி கடைசியாக மாஜின் பூவே நம்ம கோக்கு தோக்கெடுத்துக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பயம் வந்துடும், அவ்வளோதான், என்னடா இப்படி இருக்கானுங்களே சொல்லிட்டு ஆகிடும். ஸோ இப்போ வந்து டெகஸ் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் அது கவலைப்படுறீங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க வந்து டீமன் கிங்கு வரப்போகிறதில்ல, ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு டெகஸ் வந்து டீமன் கிங்கிட்ட சொல்லுவான். ஸோ டீமன் கிங் வந்து இருந்தாலுமே அவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்,
ஏன்னா அவங்க வந்து அந்த வேர்ல்டில் இருக்கானுங்க. சப்போஸ் தப்பி தவறி இந்த டீமன் கிங் ரியலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னவோ அந்த இடத்துக்கு இன்னொரு கேரக்டர் வராங்க. இவங்களோட பேர் தான் அரின்சு. யாரோடனா ஷின்காயோட தம்பி இருக்காள் டெகசு. ஸோ அவனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் நடுவில் பிறந்தவங்க இவங்க தான் அரின்சு. ஸோ அவங்க வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி டபுரா கிங்காக இருந்தபோது எனக்கு ரிசர்ச்சுக்கான ஃபண்டுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க, நீங்கள் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க டீமன் கிட்டே கேட்க உடனே அவர் வந்து இல்லை இல்லை பார்த்துக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். யாருக்கு தெரியும், இப்போ நீங்கள் பார்த்தீங்களே வீடியோ. ஸோ அவனில் இருக்கானுங்கள. ஸோ அவனுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானவனுங்க. ஸோ அவனுங்க நம்ம பேண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பயமுத்திட்டு போயிடுவான். உடனே டெகஸ் வந்து சமாதானப்படுத்துவான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிட்ட சொல்லுவோம். டீமன் கிங்க்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏன் டிராகன் பால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எர்த்தில் இருக்க டிராகன் பால் நான் சொல்கிறேன், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கல டிராகன் பால், டீமன் ரியலத்தில் இருக்க டிராகன் பால் அப்படின்னுவான். ஸோ டீமன் ரியலுமே ஒரு டிராகன் பால் இருக்கும், ஆனால் அந்த டிராகன் பால்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட சோல்ஜர்ஸ் வந்து பாதுகாப்பாங்க இந்த டீமன் ரியலத்தில் இருக்கல டிராகன் பால். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ண நமக்கேன் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து அந்த டிராகன் பாலை ப்ரொடக்ட் பண்ண இன்னொரு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான சோல்ஜர்ஸ்மே உருவாக்கியிருப்பார். ஸோ அந்த சோல்ஜர்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணனா, இங்கே இருக்க டிராகன் பால் வேணாம், அதை எடுக்கிறது கஷ்டம், நம்ம எர்த்தில் இருக்க டிராகன் பாலை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது மூலிமா விஷ் கேட்கலாம் அப்படின்னவோ, என்ன விஷ் கேட்க போகிறீங்க அப்படின்னவோ, இதுமாரி பிளாக் மேஜிக் வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா அது வந்து நல்ல உலகத்தில் இருக்க டிராகன் பால். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஏதாச்சும் கேவலமான விஷ் கேட்டால், கொடூரமான விஷ் கேட்டால் அது நாங்கள் நடக்காது அப்படின்னவோ, சரி நம்ம ஏன் இந்த மாதிரி விஷ் கேட்கலாம், அவங்களை வந்து சின்ன வயசாகிடலாம். ஸோ அதாவது அவங்க வந்து சின்ன குழந்த மாதிரி ஆகிட்டா நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல் தானே, அவங்க பவர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்காது அப்படின்னவோ, நல்ல ஐடியா அப்படி சொல்லிட்டு டெகஸ் ஒத்துப்பான். சரி அடுத்த விஷயம் என்ன, மொத்தம் மூணு விஷயம் என்னவோ, அடுத்த விஷயம் வந்து நான் தேடையை வரவேப்பேன், மூணாவது கண்ணை வரவே பண்ணுவோம். சார் அதையா, அது வந்து இது மாதிரி டபுரா டபுராவோட அப்பா இருக்கும்போதே அதெல்லாம் கைவிட்டப்பட்டது, ஸோ அதை வந்து நீ யூஸ் பண்ண போகிறீங்களா, அதில் அந்த பவர் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமானுவோம், அதை பார்த்துக்கலாம், அதுதான் என்னோடய ரெண்டாவது விஷயம்னுவோம். அவன் வந்து பயம் வந்தது டெகஸுக்கு. ஸோ அப்படின்னா தேடைன்ற மேட்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது போல். ஸோ அதை வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு இல்லை வரையா சொல்லலை. ஸோ இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குவோம், அதான் தெரியல யோசிக்கணும்னோ. ஒன்றே டெகஸ் என்ன சொல்லணும்னா, சரி அந்த மூணாவது விஷயம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னவோ, சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் ரியலில் இருக்க பேசிகிட்டு இருக்கோம். டக்குன்னு அங்கே அரின்ஸ் வந்து ஒட்டி கேட்பாங்க, ஆ நல்ல ஐடியா தான் இருக்குது, இது மாதிரி குள்ளமாக்குறது, அவங்க வந்து எங்கே செல்ஃப் ஆகுறது, என்னையும் அது மாதிரி சின்னவங்களா ஆக்குங்களேன் அப்படி சொல்லிட்டு கலாச்சி விட்டு அரின்ஸு மட்டும் போயிடுவாங்க. உடனே டெகஸு எப்போ ஒட்டு கேட்டுட்டு இருந்தா தெரியலையே அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கே ஷாக் ஆகுது. சரி இப்போ வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டீமன் கிங்கும் அதுக்கப்புறம் நம்ம டெகஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுக்க போவாங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு டிராகன் பால் இந்த டிராகன் பால் ப்ரொடெக்ட் பண்ணுற ஆள்லாம் காமிப்பாங்க. ஸோ அங்கே இடத்துக்கு யார் வருவாங்க, வயசான நமக்கியன் வருவார். ஸோ அவர் தான் இந்த டீமன் ரியலத்தில் வாழக்கூடிய ஒரு நமக்கியன். ஸோ அவர் ஒரே ஒரு ஆள் தான் இங்கே. ஸோ அவர் தான் இந்த டிராகன் பாலையும் இந்த டிராகன் பாலை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆளையும் அந்த சோல்ஜர்ஸுமே உருவாக்கியிருப்பார். ஸோ அவர் வந்து எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்கன்னா, ரியல் உலகத்தில் இருக்கிற டிராகன் பாலை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த நமக்கியனை கூப்பிட்டுமே எங்கே போகிறாங்கன்னா, நம்மளோட இடத்துக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அங்கே வழியில் வந்து இன்னொரு மீன் மாதிரி ஒரு உருவம் வரும். ஸோ அது வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு நல்லா விசாரித்து அதோட வாய்க்குள்ள இவங்களை முழுங்கும். ஸோ அங்கே போனால் இன்னொரு சின்ன மீன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோ, நாங்கள் வந்து யூனிவர்ஸ் செவனுக்கு போகிறோம் அப்படின்னோ, யூனிவர்ஸ் செவனில் எங்கே அப்படின்னோ, எர்த்துக்கு. ஸோ அப்போயா அது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னோ, ஏன் இந்த மாதிரி டபுரா அதுக்கப்புறம் பபிடின்ற தலையாடணும் அப்படிலாம் இல்லையே, இப்போ அரின்சுன்றாங்கள. ஸோ அவங்க அங்கே தான் போனாங்க அப்படின்னோ, அரின்சு அங்கே போனாலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டெகேஸுக்குலாம் ஷாக் ஆகுது, நாங்கள் அங்கே தான் போனோம் அப்படின்னவோ, அந்த மீனுமே அவங்கள அங்கே அனுப்பிச்சி விட்டுருது. ஸோ இப்போ இவங்க வந்து எர்த்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து எர்த்தை காமிக்கிறாங்க. எர்த்தில் வந்து இப்போ ட்ரங்க்ஸுக்கு பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ட்ரங்க்ஸுக்கு 9 வயசு. இப்போ வந்து ட்ரங்க்ஸ் என் குள்ளமாக இருக்கானோ, நாங்கள் வந்து சயின்ஸ் இல்லையா, ஸோ சயின்ஸ் அவங்க வந்து ஏஜ் வந்து தெரியாது, குள்ளமாக வயசான மாதிரி தான் வயசாகாத மாதிரி தான் இருப்போம், அதை தாண்டி வெஜிட்டா குள்ளமாக தானே இருக்கிறான், அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கலைப்பான். இப்போ வெஜிட்டா வந்து என்ன சண்டை போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாலியாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து ஃபிப்பிங் காய் அப்புறம் இன்னொரு காயுமே காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ உடனே கோகோ கேட்பான், நீங்கள் ரெண்டு பேர் ஃபியூச்சரில் தானே இருந்தீங்க மாஜன் பூ அந்த இதில் வந்து சண்டை போடும்போது அப்படின்னவோ, ஆமாம் இந்த மாதிரி அதை நாங்கள் எப்படி பிரிஞ்சோன்னா நீங்கள் வெஜிட்டோவாக மாறினீங்கள. ஸோ அப்போ வந்து உங்களை வந்து மாஜின் பூ முழுகிட்டான். அந்த டைம் வந்து அந்த மாஜின் பூ உடம்புல ஒரு குறிப்பிட்ட கேஸ் வந்து உருவாகும், அந்த கேஸால் நீங்கள் அதை சுவாசித்ததால் நீங்கள் வந்து பிரிஞ்சிட்டீங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் மாஜின் பூவை சொல்லி எங்களை ரெண்டு பேரும் நாங்கள் ஃபியூஷனில் இருக்கும்போது முழுங்க சொல்லணும், அவன் முழுங்கினோடனே அவன் உடம்புல இருக்கிற கேஸால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஸோ அதான் சிம்பிள் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கபிட் ஷின்காய் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெஜிட்டாவும் கோக்கும் சரிவா நான் நல்லா சாப்பிட்டேன் ட்ரைனிங் எடுக்கலாமான்னு, இப்போ ரெண்டு பேருமே பாங்க வாங்கன்னு ட்ரைனிங் எடுத்துகிட்ருப்பானுங்க. ஸோ இதை வந்து மேலே இருந்து நம்மளோட யாருன்னா டென்டே எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க காமி லூக்கோட்டிலேருந்து. ஸோ இப்போ அந்த டைம் யார் வருவாங்கன்னா, டீமெரியலத்திலேருந்து கிங்கும் அதுக்கப்புறம் நம்மளோட டெகஸும் வருவாங்க நமக்கேனை கூப்பிட்டு. நமக்கேன் பார்ப்போம், அந்த நமக்கேன் வயசானவருக்கு அப்பா ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு நமக்கேன் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு டெண்டே பார்த்து சொல்வார். டெண்டே கேட்பான், நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்கன்னோ, நாங்கள் டீமெரியலத்தில் வந்திருக்கோம், நாங்கள் வந்து டிராகன் பாலை பார்க்க வந்திருக்கோம், டிராகன் பால் எங்களுக்கு தேவை அப்படின்னவோ, ஏன் அப்படி சொல்லிட்டு டெண்டே கேட்பான். அது வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியாது, எங்களுக்கு தேவை அப்படின்னோ, இப்போ தான் நாங்கள் டிராகன் பாலை யூஸ் பண்ணோம் அப்படின்னவோ,
அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெகஸ் சொல்லுவோம். இப்போ அந்த வயசானவன் என்ன பண்ணுவார்னா, அவரோட பவர் யூஸ் பண்ணி கற்களாக இருக்கக்கூடிய டிராகன் பாலை ஒன்று சேர்ப்பார். ஏழு கற்கள் வந்துடும் அந்த டிராகன் பால் கற்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி திருப்பியுமே உயிர் கொடுத்துருவாரு டிராகன் பாலுக்கு. ஸோ எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ டென்டே கே ஷாக்கு எப்படி அந்த மனுஷன் இப்போ தான் யூஸ் பண்ணாங்க அந்த டிராகன் பாலை, அதை திருப்பியுமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா டிராகன் பாலை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு யூஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த மந்திர புக்கில் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பாள் டெகஸோ, ஸோ அதில் எழுதி வச்சிருப்பாள் டிராகன் பால் எப்படி ஸ்பெல் பண்ணி வர வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பந்திர டிராகனே உயிர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷ் இது மாதிரி கிராண்ட் பண்ணுவோம் டிராகனை. டிராகனுமே வரவும் டெண்டே வந்து தடுக்கும் பார்ப்போம், ஆனால் டெண்டேவை அடித்து போட்டுருவாங்க. அமைதியாக இருக்கணும்னுவோம், ரெண்டு பேராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ டிராகனுமே அப்படியே வருது. இப்போ வந்து எல்லாருமே இப்போ இருட்டாகும் இல்லையா, டிராகன் பால் வந்தால் கீழே புல்மா எல்லாமே இருக்காங்க. கிளீன்லாம் கிளீன் கேட்பான், இது மாதிரி இருட்டாகிச்சியாச்சும் டிராகன் சமன் பண்ணாலன்னு. புல்மா சொல்லுவா, ஏய் நம்ம இப்போ தான் சமன் பண்ணோம், வாய்ப்பு இல்லை, ஒருவேளை சூரிய கிரகணமோ அப்படி சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த சைடு வந்து ஷின்காய்க்கு தெரிய வரும், ஏதோ புதுசாக யாரை வந்திருக்காங்க, ஒரு வேளை அவனாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இவங்க ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைடு வந்து டிராகன் வந்து கேட்கும், சென்றான் உங்களுக்கு மொதல் விஷயம் என்ன, என்ன விஷயம் அப்படின்னமோ. இந்த மாதிரி அந்த டீமன் கிங் என்ன சொல்லுவான்னா, இது மாதிரி மார்ஜின் போ கூட வந்து ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே சின்ன பசங்களாக மாறணும், எந்த ஏஜ் பசங்கன்னோ இது மாதிரி எலமெண்ட்ரி ஃபஸ்ட் எலமெண்ட்ரி அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் பசங்க ஆகணும் அப்படின்னும். சரி ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கானுங்களே, ஸோ ட்ரங்க்ஸையும் இருக்கோ டென்னி சொல்லுவார். ஸோ அவங்களாம் என்ன மாதிரி மாறணும், அவங்க குழந்தையாக மாறிடணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷ் கேட்பான். ஸோ அந்த விஷயமே கிராண்ட் பண்ணுது சென்றான். ஃபஸ்ட்டு விஷ் கிராண்ட் ஆகுது. இந்த சைடு எப்படி பார்த்தா கிளீனு புல்மா வெஜிடா கோக்கு எல்லாருமே அப்படியே சின்ன பசங்களாக மாறுறானுங்க. அப்படி இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த டீமன் கிங் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, அது என்னென்ன கேட்க போகிறான், நம்ம ஆளுங்க பெருசாகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படி சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் காமிப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.